ஓம் தத்புரு ராஜபத்மகே வக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரஷோதயா ஓவும் ஆதித்ய ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்ருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்ட்ரோ சக்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொதுவாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புத்தாண்டு ஆரம்பிச்சிருச்சு இந்த புத்தாண்டில் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன் அப்படிங்கிற புத்தாண்டு பலன்களை நம்ம நிறைய விஷயங்களை இருக்கிறோம் நிறைய வந்து யூடியூப் சேனல்லையும் பார்த்துட்ருக்குறோம் நம்ம வந்து பொதுவாக புத்தகங்களில் புத்தாண்டு புத்தகங்களையும் படிச்சுக்கிட்டுருக்குறோம் இதுவெல்லாம் படிச்சுட்டு இந்த பலன்களை பற்றி நிறைய பேர் கேட்குற கேள்வி சார் எனக்கு வந்து ராசி பலன் சொல்கிறாங்க அல்லது தினப்பலன் சொல்கிறது அல்லது வார பலன் சொல்கிறது மாத பலன் சொல்கிறது வருஷ பலன் சொல்கிறது புத்தாண்டு பலன் சொல்கிறது குரு பயிற்சி பலன் சொல்கிறது இந்த மாதிரி பல்வேறு விதமான பலன்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட எந்த பலனை வந்து நம்ம எடுத்துக்கிறது இப்போ என்னுடைய ராசிக்கு வந்து நிறைய பலன் சொல்லிக்கிட்டு இருந்தால் கூட அதாவது ஒரே ராசிக்கு பல்வேறு விதமான பலன்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட எந்த பலனை வந்து நான் இந்த வருஷத்துக்கு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது பொதுவாகவே அதாவது தினப்பலன் அப்படிங்கிறது இந்த மாதிரியான குழப்பம் நிறைய பேர் கிருந்துகிட்டு இருக்குது பலன் இருக்குது தினப்பலன் இருக்குது பலன் இருக்குது வருட பலன் இருக்குது இந்த மாதிரி இருக்கும் பொழுது எந்த பலனை எடுத்துக்கிட்டு அதன்படி நம்ம வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது அல்லது சுபகாரியம் செய்கிறது அல்லது புதிய புதிய திட்டங்கள் தீட்டுறது அப்படிங்கிற எண்ணங்களில் வந்து சின்ன சின்ன குழப்பங்கள் அல்லது சின்ன சின்ன சந்தேகங்கள் நிறைய பேர் கிருந்துகிட்டு இருக்குது அந்த சந்தேகங்களுக்கு உண்டான நிவர்த்தி தான் இன்றைய நிகழ்ச்சியில் இருக்கிறோம் பொதுவாகவே தினப்பலன் அப்படிங்கிறது மனோகாரகன் சந்திர பகவானுடைய நிலையை வச்சு சந்திர பகவான் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசியுடைய நிலையை வச்சு அந்த சந்திர பகவானுடைய நிலையை வச்சு தான் அந்த நாளைக்கு அந்த ராசிக்கு எப்படி இருக்கும் அதாவது உங்களுடைய ராசிக்கு இருக்கிற பன்னிரெண்டு ராசிகளுக்குமே வந்து சந்திர பகவான் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த சந்திர பகவானுடைய சஞ்சாரத்தை பொறுத்து தான் தினப்பலன் கணிக்கப்படுது தினப்பலன் கணிக்கிறதுல வந்து சந்திர பகவானுடைய பங்கு தான் முக்கியமாக இருந்துகிட்டு இருக்குது அதற்கடுத்து வாரப்பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த வாரப்பலன் கணி கணிக்கும் பொழுது வார ஆரம்பத்தில் இருக்கிற ஒன்பது கிரகங்களும் எந்தெந்த கட்டங்களில் இருந்துகிட்ருக்குது எந்தெந்த கட்டங்களில் சேர்ந்து இருந்துகிட்ருக்குது இருக்கிற பன்னிரெண்டு ராசிகளில் இந்த ஒன்பது கிரகங்கள் எந்தெந்த ஆதிபத்தியம் வாங்கி வந்திருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எடுக்கும் பொழுது அந்த விஷயத்தை கணிச்சு அந்த வாரம் முழுவதுமே இப்போ உதாரணமாக சந்திர பகவான் வந்து இரண்டே கால் நாளைக்கு ஒருக்கா ஒரு இருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவார் அப்போ ஒரு வாரம் ஏழு நாளைக்கு வந்து இந்த சந்திர பகவான் எந்தெந்த ராசியிலிருந்து எந்தெந்த ராசிக்கு வந்து பயிற்சியாகிறார் அப்படிங்கிற விஷயங்களை கணிச்சு அதன் அடிப்படையில் அந்த வாரம் முழுவதும் அதில் வந்து சந்திர பகவான் மட்டுமல்ல அதாவது சூரிய பகவான் நவ கிரகங்களிலேயே பிதூர் காரகராக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவானையும் மாதூர் காரகர் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானையும் அதற்கப்பறம் ராஜகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அல்லது வருட கோள்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் இந்த மாதிரியான கிரகங்களுடைய ராசி நிலைகளை வச்சு அல்லது ஸ்தான பலன்களை வச்சு வார ராசி பலன் எடுக்கிறோம் அடுத்து மாத ராசி பலன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாத கோள் இருக்கும் இல்லையா அதாவது சந்திர பகவான் மற்ற எல்லாம் வச்சு நம்ம வந்து வாரப்பழனும் அப்படிங்கிறத விட இந்த மாத கோள்கள் இருக்கும் இப்போ உதாரணமாக சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாதம் ஒரு முறை பயிற்சி ஆவார் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில் வந்து சூரிய பகவான் இருப்பார் உதாரணமாக சித்திரை மாதம் முழுவதுமே ராசியில் சூரிய பகவான் இருப்பார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வைகாசி மாதத்தில் வந்து ரிஷபராசிக்கு வந்துடுவார் அதுக்கப்புறம் மிதன ராசிக்கு ஒரு மாதம் அதற்கப்பறம் கடகராசிக்கு ஒரு மாதம் அதுக்கப்புறம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த மாதிரி பன்னிரெண்டு ராசிகளில் பன்னிரெண்டு மாதங்கள் சஞ்சாரிக்கக்கூடிய அமைப்பு சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு சூரிய பகவானுக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்ருக்குது அப்படி கோள்களாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய நிலையை வச்சு அந்த மாதத்தில் சூரிய பகவான் எந்த ராசிக்கு ஆகிறாரோ எந்த ராசிக்கு பயிற்சி ஆகிறாரோ அந்த சூரிய பகவானுடைய சஞ்சாரம் மட்டுமல்லாமல் இந்த குரு பகவான் சனி பகவான் அதெல்லாமல் வந்து ராகு பகவான் கேது பகவான் இது மட்டுமல்லாமல் இந்த சந்திர பகவான் அந்த ஒரு மாதத்தில் எத்தனை ராசிக்கு பயிற்சி முயற்சியாய் வர்றார் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் சந்திர பகவான் இரண்டே கால் நாளுக்கு ஒரு முறை ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ அந்த மாதம் முழுவதும் எத்தனை ராசிக்கு பயிற்சி ஆகிறாரோ அந்த சந்திர நிலை எந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்குதோ உங்களுடைய ராசி என்னமோ அதே மாதிரி சூரிய பகவானுடைய சஞ்சாரம் எந்த ராசியில் இருக்குதோ அதே மாதிரி சந்திர பகவான் எந்தெந்த ராசிக்கு மாறி மாறி வருகிறாரோ இதையெல்லாம் கணக்கெடுத்து கணிதம் எடுத்து தான் மாத ராசி பலன் சொல்லப்படுது இதெல்லாவற்றுக்கும் மேலாக வருட ராசி பலன் அதாவது புத்தாண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த புத்தாண்டு உண்டான ராசி பலன் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புத்தாண்டு உதயமாகக்கூடிய அந்த நாளிகையில் அந்த வினாளிகையில் அதாவது புத்தாண்டு உதயமாகக்கூடிய ஜனனமாகக்கூடிய அந்த நாளிகையில் அந்த வினாளிகையில் இந்த ஒன்பது கோள்களும் எந்தெந்த ராசியில் சஞ்சாரம் விட்டுட்டுருக்கிறாங்க இந்த ஒன்பது கோள்களும் அந்த புத்தாண்டு துவக்கத்தில் வந்து எந்த ராசிக்கு மாற இருக்கிறாங்க அப்படி மாறும் பொழுது இன்னும் ஏழு நாட்களுக்கு எந்தெந்த கிரக மாற்றங்கள் இருக்குதோ அதையெல்லாம் கணக்கில் எடுத்து அதன்படி அந்த வருடம் முழுவதும் எந்தெந்த மாதிரியான பல எல்லா பலன்கள் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது பொதுவாகவே புத்தாண்ட அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரக ஒரு மாதிரி இருந்துகிட்டு இருந்தால் கூட அதற்கடுத்து அந்த ஒரு வருஷத்துக்குள்ள நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இரண்டே கால் நாளுக்கு ஒரு முறை வந்து சந்திர பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மாதம் ஒரு முறை சூரிய பகவான் ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே மாதிரி முப்பத்தெட்டு நாற்பது நாட்களுக்கு ஒரு முறை சுக்கர பகவான் அதே மாதிரி செவ்வாய் பகவான் இதே மாதிரி புதன் பகவான் இந்த மாதிரி அமைப்பில் வந்து பயிற்சி ஆகிறார் அதே மாதிரி பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை ராகு பகவான் பகவானும் கேது பகவானும் பின்னோக்கி பயிற்சி ஆகிறாங்க அதே மாதிரி பன்னெண்டு மாதங்களுக்கு ஒரு முறை குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு அதே மாதிரி முப்பது மாதங்களுக்கு ஒரு முறை சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு இந்த மாதிரி அந்த வருடம் முழுவதும் எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகுதோ அந்த பயிற்சியையும் கணக்கெடுத்து கணிதம் எடுத்து இந்த வருட பலன் என்று சொல்லக்கூடிய புத்தாண்டு பலன் சொல்லப்படுது இது எல்லாவற்றுக்கும் மேலாக கோச்சார ரீதியாக இந்த குரு பயிற்சி இருக்குது சனி பயிற்சி இருக்குது ராகு கேது பயிற்சி இருக்கு இல்லையா இந்த பயிற்சிகளை கணக்கெடுத்து அந்த பயிற்சி சம்பந்தப்பட்ட வகையில் இப்போ குரு பயிற்சி அப்படின்னா குரு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி சனி பகவான் பயிற்சி ஆகும் பொழுது குறிப்பிட்ட ராசிக்கு எந்த மாதிரியான பலாபலன் அல்லது எந்த மாதிரியான அனுபவம் அல்லது எந்த மாதிரியான உலக அனுபவங்கள் மற்றும் கஷ்டங்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய பாக்கியம் இதுவெல்லாம் சொல்ல முடியும் இதே மாதிரி தான் ஷர்ப கிரகங்களாகவும் சாயா கிரகங்களாகவும் விளங்கக்கூடிய ராகு பகவான் கேது பகவானும் எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு பயிற்சி ஆகிறாரோ அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ராசிக்கு உண்டான பலன்கள் வந்து கணிக்கப்படுது இப்போது நீங்கள் கேட்குற கேள்வி அதாவது இந்த மாதிரி பயிற்சிகள் ஒரு வருஷத்திலேயே இத்தனை பயிற்சிகள் அல்லது இந்த மாதிரியான புத்தாண்டு அல்லது வந்து தினப்பலன் அல்லது வாரப்பலன் அல்லது மாத பலன் சொல்லி நிறைய பலன்கள் சொல்லிகிட்டு இருந்தால் கூட நிறைய பயிற்சிகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட நிறைய புத்தாண்டு அதாவது ஆங்கில புத்தாண்டு தமிழ் புத்தாண்டுன்னு பல்வேறு விதமான அமைப்புகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட இதில் எந்த பலனை இந்த ராசிக்கு எடுத்துக்கிறது என்னுடைய ராசிக்கு எந்த பலனை எடுத்துக்கிட்டால் நல்லது அப்படிங்கிற விஷயத்தை கேட்டிருக்கீங்க இல்லையா இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது பொதுவாகவே அது வந்து அதாவது தினப்பலனாக இருந்தாலும் சரி வாரப்பலனாக இருந்தாலும் சரி மாத பலனாக இருந்தாலும் சரி வருட பலனாக இருந்தாலும் சரி ஆங்கில புத்தாண்டாக இருந்தாலும் சரி தமிழ் புத்தாண்டாக இருந்தாலும் சரி குரு பயிற்சியாக இருந்தாலும் சரி சனி பயிற்சியாக இருந்தாலும் சரி ராகுகேது பயிற்சியாக இருந்தாலும் சரி உங்களுக்கான உறுதியான பலன் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் தான் மற்ற எல்லா பலன்களுமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவான கிரக சஞ்சாரங்கள் அல்லது கிரக கோச்சாரங்களை வச்சு சொல்லப்படுகிற ஒரு பொதுவான மேலோட்டமான பலன் மட்டும்தான் ஆனால் உங்களுடைய அடிப்படை ஜாதகம் இருக்கு இல்லையா உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தை வந்து கணிச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய உண்மையான யோகங்களையோ அடுத்து வரக்கூடிய உண்மையான அதிஷ்டங்களையோ அல்லது எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சில உலக அனுபவங்களையோ உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிறது தான் உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது அதனால் பொத்தம் பொதுவாக சொல்லப்படுகிற மேம்போக்கான பலன்கள் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள் வந்து பலிதமாகிற மாதிரி இருக்கும் ஒரு சில விஷயங்கள் பலிதமாக வந்துட்டு இருக்கலாம் ஆனால் உங்களுடைய ஜாதகப்படி இருக்கக்கூடிய நீங்கள் பிறந்த நேரப்படி கணிக்கப்படுகிற உங்களுடைய ஜாதகப்படி கணிக்கப்படுகிற அந்த கணிப்புகள் நீங்கள் நம்ப நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உங்களுக்குன்னு நடக்கக்கூடிய உண்மையான விஷயங்களை நன்மையாக தெரிஞ்சுக்க முடியும் ஆக குரு சனி சனிப்பெயர்ச்சியா புத்தாண்டு பலனா வாரப்பலனா தினப்பலனா மாத பலனா அப்படிங்கிறத விட உங்களுடைய ஜாதக பலன் மட்டும்தான் உங்களுக்கு முழுக்க முழுக்க பொருந்தி வருங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு அழுத்தமாக திருத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால் யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்